எல்லார்டுமே ரொம்ப வைப் பட்டி தொட்டி எல்லாம் வைப் சொன்னால் சொன்னா கூட மிகையாகாது அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த பாடலை பாடின கானா காதர் தன்னுடைய அனுபவம் பத்தி பேசியிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாட்டர் பாக்கெட் பாட்டில் என் வாழ்க்கையை மாறணும்னு எதிர்பார்க்கல எல்லோரும் பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில நடந்த பெரிய நல்ல விஷயம்னா அது ராகின் வாய்ப்பு தான் இதுக்கு முன்னாடி பாடல் வாய்ப்புக்காக நிறைய ஆடிஷனுக்கு போயிருக்கேன் கௌதம் கார்த்திக் படத்துல வாய்ப்பு கிடைச்சது ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங் பாதியிலேயே நின்றுடுச்சு முதல் படமே ஏமாற்றம் தான் தந்துச்சு ஆனா ராகின் என்னை தேடி வந்த வாய்ப்பு வாழ்க்கை வெறுத்து போயிருந்த சூழல்ல தனுஷாரோட உதவி இயக்குநர்கள் என்னை தேடி வண்ணாரப்பேட்டைக்கு வந்துட்டாங்க தனுஷார் படம்னு சொன்னதும் நான் நம்பவே இல்லை பயத்தோடவே ஆடிஷனுக்கு போனேன் ஆனா இந்த முறை பாட்டு செலக்ட் ஆயிடுச்சு என் சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது சின்ன இருந்தே வலி வேதனை நிராகரிப்பு கஷ்டம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க பாட்டியோட அன்பு அரவணைப்பில தான் அண்ணன் தம்பிங்கன்னு மூணு பேரும் வளர்ந்தோம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் வறுமை அந்த பசி வறுமை எல்லாத்தையும் போக்குனது எனக்கு பிடிச்ச காணாதான் பசிய மறக்கிற அளவுக்கு பாடிக்கிட்டே இருப்பேன் அந்த ஆர்வம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு நான் கானா எழுதின முதல் படம் கைவிட்டாலும் ராயன் பெரிய ஹிட் அடிச்சு கவலைக்கல்லாக முற்றுப்புள்ளி வச்சிருச்சு நான் குடியிருக்கிற வண்ணாரப்பேட்டை ஏரியாவாசி எல்லாமே பாராட்டுறது ரொம்பவே பெருமையாக இருக்கு தனுஷ் சார் ரகுமான் சார் ரெண்டு பேருமே என் தான் ரொம்பவே நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் உதவி இயக்குனர் நிஷாந்த் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மணி என் தம்பி ஜாஃபர் எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷத்தையும் பாராட்டையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உணர்வு பூர்வமா ராயன் படத்துல வாங்கின சம்பளத்துல என் மனைவிக்கு பர்தாவும் மகள்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தேன் நௌஷின் ஆலியான்னு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க மூத்தவ ரெண்டாவது படிக்கிறா சின்னவ மூணு வயசாகுது பெயிண்டிங் வேலையில ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் கிடைக்கும் அது வீட்டு வாடகைக்கே போயிடும் பொண்ணுங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்ததில்ல ராயன் படத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே வாங்கி கொடுக்க முடியுது இப்போ ஒரு நல்ல அப்பாவா நான் ஃபீல் பண்றேன் ஒரு அப்பாவா மகள்களுக்கு கடமையை செய்கிறேன் ஆனா ஒரு மகனா பேரனாக கடமையை செய்ய அம்மாவும் என்ன வளர்த்து எடுத்த பாட்டியும் இப்ப உயிரோட இல்லை அவங்க இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடைக்கல அது மட்டும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு கானா காதர்